கடந்த ஒரு நிமிட செய்தி தொகுப்புகளை பார்க்கலாம். BMW நிறுவனம் நொடியில் நிறமாறக்கூடிய வகையில் புதிய காரை அறிமுகப்படுத்தியுள்ளது. ஐ விஷன் டி என்று அழைக்கப்படும் இந்த கார் அமெரிக்காவின் லாஸ் வேகாஸில் நடந்த நுகர்வோர் எலக்ட்ரானிக் ஷோவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஹாலிவுட் நடிகரும் முன்னாள் கலிபோர்னியா கவர்னருமான அர்னால் ஸ்வார்ஸ்கேனர் இந்த காரை அறிமுகப்படுத்தினார். கடந்த ஆண்டு இதே நிகழ்ச்சியில் வெள்ளை நிறத்திலிருந்து கருப்பு நிறம் மற்றும் சாம்பல் நிறமாக மாறக்கூடிய ஒரு காரை BMW அறிமுகப்படுத்திய நிலையில் தற்போது நாம் விரும்பும் வண்ணத்தில் காரை நிறத்தை மாற்றிக்கொள்ளும் வகையிலான காரை வடிவமைத்துள்ளது. ரீடர்களில் பயன்படுத்தப்படும் மின்சார இங்க் தொழில்நுட்பம் மூலம் இந்த இவங்க வெறும் பெட்ரூம் அளவு இடத்துல காளான் விவசாயம் செஞ்சு மாசத்துக்கு 50,000 சம்பாதிக்கிறாங்க. காளான் விவசாயம் கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க. காரை 32 வண்ணங்களில் மாற்றிக்கொள்ள முடியும் என்பது சிறப்பு அம்சமாகும். ஜம்மு காஷ்மீரில் பனி குவியலுக்கு இடையே வீரர்கள் பாதுகாப்பு படையில் ஈடுபட்டுள்ள வீடியோவை எல்லை பாதுகாப்பு படை வெளியிட்டுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பனியால் மூடிய மலை மீது ஆழமான பணியில் நடந்து சென்று வீரர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். காணும் இடமெல்லாம் பனி நிறைந்து காணப்படும் மலை மீது -20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் கவச உடையுடன் வீரர்கள் வீரநடை போட்டுச் சென்றனர். கடினமான நிலப்பரப்பு, மோசமான வானிலை என எதுவும் வீரர்களுக்கு தடையை ஏற்படுத்தாது என எல்லை பாதுகாப்பு படை பெருமிதத்துடன் குறிப்பிட்டுள்ளது. தஞ்சை அருகே பள்ளி மாணவர்களால் நடப்பட்ட கருப்பு கவுனி சம்பா நெற்பயிர் இயற்கை இடர்பாடுகளை தாங்கி கம்பீரமாக நிற்கிறது. ஒரத்தநாடு அருகே உள்ள கருப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி தவச்செல்வன் மாப்பிள்ளை சம்பா, கருங்குருவை உள்ளிட்ட பாரம்பரிய நெல் வகைகளை கடந்த 6 ஆண்டுகளாக பயிரிட்டு வருகிறார். அந்த வகையில் இந்த போகத்திற்கான நெல் நாற்றுகளை பள்ளி மாணவ மாணவியர் 250 பேர் நட்டு வைத்தனர். நாற்றுகள் தற்போது 4.5 அடி உயரத்திற்கு வளர்ந்து செழித்து நிற்கின்றன. இயற்கை முறையில் விவசாயம் செய்யப்படுவதால் இதற்கான செலவும் குறைவு என விவசாயிகள் கூறுகின்றனர். சிக்கிமில் வந்து அந்த அரசு வந்துட்டு அந்த மாநிலத்திலேயே ஆர்கானிக் ஸ்டேட்டாக மாற்றிருக்கு. அது மாதிரி கேரளாவிலையும் செய்கிறாங்க. நம் மாநில குறைஞ்சபட்சம் தஞ்சாவூர் மண்டலத்தினாலும் வரும் நம்மளோட மாவட்டத்தினாலும் இயற்கை விவசாய மாவட்டமாக ஒரு முன்னோட்டமாக கூட மாற்றி பார்க்கலாம். பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் காலை சிற்றுண்டியில் பாரம்பரிய நெல் வகையில் தயாரிக்கப்பட்ட உணவுகளையும் சேர்க்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.